அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை நாள் வருதுங்க. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா இருள் சூழ்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே உன்னதமான நாள். அம்மனுடைய வழிபாடு, நம்ம முன்னோருடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் குறிப்பிட்டு அமாவாசை நாளில் இந்த விஷயமெல்லாம் செய்யக்கூடாது, அதே போல் இதையெல்லாம் செஞ்சால் ரொம்பவே நல்லது அப்படின்னு அமாவாசை விரதம் மேற்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே போல் குறிப்பிட்டு அமாவாசை நாளில் விரதம் இருந்து மதியம் இலையில் சாப்பிட வேண்டியது, காகத்துக்கு உணவு வைத்த பிறகு சாப்பிட்றது, இவையெல்லாம் காலகாலமாக நம்ம கடைபிடித்து வரக்கூடிய ஒரு செயல்பாடு தான். இந்த அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம்ம முன்னோர்களுக்கு போய் சேருமா, அவர்களுக்கு சேரக்கூடிய அந்த புண்ணியம் யாவும் நமக்கும் வந்து சேரும், நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்தடுத்த சந்ததிக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அப்படி நம்ம முன்னோருக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்க இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுவதும் உங்களுக்கு அமாவாசைக்கான பயனுள்ள தகவல்கள் இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதோடு நீங்களும் இது போல் அமாவாசை விரதமெல்லாம் இருக்கிறீங்க, அதே போல் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க, அல்லது இந்த நாளில் இதை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு உங்களுக்கு அனுபவ ரீதியாக தெரிந்திருக்கு கருத்துக்கள் அப்படின்னாலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது, அதே போல் என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் சரியில்லை, இப்போ கொஞ்ச நாளாகவே ஏதோ வித்தியாசமாக நடக்குது, தடையாகவே இருக்குது, நான் நினைத்த காரியெல்லாம் நடக்கலை அப்படின்னலாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஜோதிட சந்தேகத்தை தீர்த்துக்கிறது நல்லது. அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தெளிவான பலன்கள் சொல்கிறாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன், நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் பதில் கிடைக்கும். நாம் இப்போது அமாவாசை பற்றி பார்த்துட்ருக்கோங்க. வருடத்தில் எந்த வழிபாட்டை நாம் தவற விட்டாலும் சரி, ஆனால் அமாவாசை வழிபாடு மட்டும் தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, முன்னோருடைய வழிபாட்டை மட்டும் எப்போதுமே நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுது. அதே போல் மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலத்தை தான் நாம் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இவையெல்லாம் கொடுத்து உணவு படையிலிட்டு அவர்களுடைய ஆசி பெறும்போது கண்டிப்பாக பாக்யஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலமாக திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி ஒரு அமாவாசை விரத நாளோ அமாவாசை வழிபாடு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. நம்ம இப்போ பித்திருக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அவர்கள் ஆசிர்வதித்தா புண்ணியமும் செல்வமும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. எனவே நம்மளுடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இது என்ன நம்ம வாசலில் காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க. அதாவது அமாவாசை நாளில் முன்னோர்கள் நம்மை தேடி நம்மளை பார்க்கறதுக்காக வருவாங்களாம். நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா, உணவு கிடைக்குமா, நமக்கு அவர்கள் கடமை செய்கிறாங்களா அப்படின்னலாம் பார்க்கறதுக்காக வருவாங்களாம். அப்படி வரக்கூடிய நம்ம முன்னோர்களை நம்ம ஏமாற்றாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வீடுகளில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது. ஏன் அப்படின்னா, காகங்களுக்கு காகம் அப்படிங்கிறது முன்னோருடைய அம்சமாகத்தான் பார்க்குறோம். அப்படி காகங்களுக்கு உணவு படைக்கும் போது கண்டிப்பாக அது முன்னோர்களை சென்றடையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் தண்ணீர் வைக்கிறது காகங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதே போல் காலையில் 6:30 நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் ரொம்ப நல்லது. அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதற்குள்ள தர்ப்பணம் கொடுக்கலாம். ராகு காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது எனவும் சொல்லப்படுது. மதிய வேளை தர்ப்பணம் செய்ய ரொம்பவே உகந்தது. தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையினுடைய பெயர்களை கூறுவது ரொம்ப சிறப்புங்க. அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்னோர்களை பெற்றோர்களை முறையோடு வழிபாடு செய்து வணங்கி ஆராதிக்கிறாங்களோ அதனால் அவர்களுக்கு பலன் மொத்தமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அது சென்று சேரும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துது.
அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே போல் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே, சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் என்று தான் சொல்லுவாங்க. சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இதற்கு இது தெரியறதில்ல. அதாவது அமாவாசை அப்படின்னு சொன்னாவே நம்ம விரதம் இருக்கிறோம் முன்னோ அப்படின்லாம், அதெல்லாம் சரிதான். ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு இப்படி விரதம் இருந்து சாதம் வைக்கிறது இவையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கக்கூடிய உணவை வெறும் வயிற்றோடு சமைக்கக்கூடாதான். காலை உணவை எடுத்துக்கொண்டு அதன் பிறகுதான் நம்ம சமைக்கணும், இது அறிவுறுத்தப்படுது. இதே போல் அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிறகு நம்ம முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களுடைய படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டியது சிறப்பு. பிறகு காகத்துக்கு சமைத்த உணவு அதில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக நம்ம எடுத்து வணங்கலாம், வழிபாடு செய்யலாம். அதே போல் அதன் பிறகு இலையில் உணவு சாப்பிட வேண்டும். முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது உணவு வழங்குவது ரொம்ப நல்லது. இது இருக்கிறதுலையே மிகப்பெரும் புண்ணியமாக இதை தான் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாம் முன்னோரை நினைத்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் 3 மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்று சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. மாலையில் அவசியமாக விளக்கேற்ற வேண்டியது நல்லது. மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம்ம முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிப்பது சிறப்பு. அதே போல் அமாவாசை அன்னைக்கு இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டியது நல்லதுங்க. மனைவியானவர் நாம் எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு சாதமாவது சாப்பிடுவது நல்லது. அதே போல் நாம் இதனால் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கக்கூடியது ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பாங்களாம். அன்றைய தினம் விரதம் இருக்கிறவங்க வாசலில் கோலம் போட மாட்டாங்க, போடவும் கூடாது. அதே போல் மாமிசம் உணவுகள் சாப்பிடவே கூடாதுங்க. குறிப்பாக வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது. அதோடு முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த இந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்கிறது நல்லது. முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும். இதனால் அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுறது கிடையாது. கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியது என்பதும் அதே போல் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பது அப்படின்னு பார்த்தோம். எனவே முன்னோர்களை இழந்து அவர்களுடைய பிரிவால் வாடக்கூடிய நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்கிறது நல்லது. அமாவாசை வழிபாட்டுக்கு வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகே அனைவரும் பழக்கம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தில் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் சொல்லப்படுது. காகத்துக்கு சாதம் வைத்தா யமலோகத்தில் வாழக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்று சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாகவும் கருதுவது மக்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது. அதனால் நாம் வச்ச சாதத்தை இந்த காக்கா எடுக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து முன்னோருக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்காக பயந்துக்க வேண்டாம். அவ்வப்போது இப்படி காகங்களுக்கு சாதம் வைத்துட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த காகம் ஒரு நாள் தொடர்ந்து உங்களுடைய சாதத்தை எடுக்கக்கூடிய பழக்கம் வரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் கூட இது போன்ற நம்ம காகத்துக்கு உணவு வைத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம முன்னோர்களிடம் சென்று முன்னோர்களுடைய ஆசியையும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை போக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கடைபிடித்து வரோம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை நாளில் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது இது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.